ஆளுநருக்கு வந்து ஒரு சகவாசம் இருக்கு, தேர்ட் ரேட் பொறிக்கிங்களோட சகவாசம் இருக்கு. அவர்கள் கொடுத்த அறிக்கையை அப்படியே படிச்சு பார்க்காம கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆளுநர் வந்து தன்னுடைய நட்பு வட்டாரத்தை திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். இப்ப அது ப்ரூவ் ஆயிட்டு இல்ல. ஆளுநர் கடைபிடிக்கக்கூடிய சனாதனத்தின் வெளிப்பாடு தான் இது. இப்படிப்பட்ட சனாதனத்தை கடைபிடிக்க கூடியவர்கள் பொய் சொல்லுவாங்க, பகிரங்கமா பொய் சொல்லுவாங்க, பெண்களுக்கு எதிராக நடந்துப்பா, எதை பத்தி கூச்சமே இல்லாம பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறதும். ஒரு பக்கம் எடுத்துப்பா பாருங்க, கமலா ஹாரிஸே அமெரிக்கா துணை ஜனாதிபதி ஆயிட்டான் இந்த பக்கமும் எடுத்துக்கிறது, ஒரு பக்கம் ஆளுநரே குழந்தை திருமணம் தான் பண்ணியிருக்கா அப்படிங்கறதையும் எடுத்துக்கிறது. ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அந்த சனாதனவாதிகள். இந்த பக்கம் போனாலும் அக்செப்ட் பண்ணிப்பா சோசியல் ஸ்டேட்டஸ், ஓகே நான் அதை எடுத்துப்பேன், இந்த பக்கம் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பிழைப்புவாதிகள், சனாதனவாதிகள் வந்து ஏதோ படிச்சுட்டு இந்த மாதிரி அதிகார பொசிஷன்ல வந்தாலும் அவர்களால் இந்த சமூகத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பின்னடைவு தான் நடக்கும். பார்த்தேல மோடி புரியாத மாதிரி திருக்குறள் சொன்ன போதே புலகாங்கில அடைஞ்ச கூட்டம் இங்க இருக்கு. மோடி திருக்குறள் சொல்ற, அது என்ன திருக்குறள் நீ திருப்பி ரிப்பீட் பண்ணிட, அது புரியாத திருக்குறளுக்கே வந்து பயிர் விட்ட கூட்டம் இந்த சங்கி கூட்டம். பிணத்தின் மீது கூட அரசியல் செய்து வாக்கு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய குரூர சிந்தனை உடையதான் இந்த RSS பிஜேபி. அப்போ ஒரு செங்கோல் அது வந்து காட்சி பொருளா இருக்கு, அதை எடுத்துன்னு வந்து வைக்கிறதுல வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுத்துட்டு வந்து வச்சுட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம். இந்த நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவரால் திறக்கப்படவில்லை என்றால் மோடி தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக அவரே திறந்து வைக்கப்படுகிறார். எதிர்கட்சிகளின் குரலை புறக்கணித்து விட்டு ஜனநாயகத்திற்கு எதிராக பண்றார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவை சர்வாதிகாரத்தை நோக்கி தான் அவர் எடுத்துட்டு போறார் அப்படிங்கிறது இன்னும் நல்லா கிளியரா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வணக்கம். தமிழ்குரலின் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட நட்பு கழகத்திலிருந்து ஸ்ரீவித்யா அவர்கள். வணக்கம். வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமாக அண்மையில் ஒரு பேசுபடு பொருளாக இருந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது சிதம்பரம் கோவிலில் தீட்சிதரில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை அப்படிங்கிறது, அதாவது குழந்தை திருமணம் நடத்துறது, பிறகு அந்த அவங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த இருவரில் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அந்த குற்றச்சாட்டை முன் வச்சார். அப்படி ஒரு விஷயங்கள் நடக்குது, இது குறித்து விசாரணை செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இது குறித்து தமிழக அரசுக்கு ஒரு பெரிய அவப்பேர் உருவாகிற ஒரு சீரியஸ் பிரச்சனை அதை மாறுச்சு. இன்றைக்கு ஒரு அப்டேட் என்னென்னா, அது குறித்து தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு உரிமைகள் ஆணையம் அவங்க வந்து ஒரு மருத்துவக்குழுவோட விசாரணை செஞ்சுருக்காங்க. விசாரணை செஞ்சுட்டு அவங்க கொடுத்துருக்க முடிவு அப்படிங்கிறது வந்து அப்படி ஒரு சோதனை நடத்தப்படவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது குறித்து இப்போ ஆளுநர் ரொம்ப மௌனமாக இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? ஆளுநருடைய அந்த அறிக்கை அதன் தொடர்ச்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த உண்மை அப்படிங்கிறது ஆளுநருக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு முகத்தை வந்து காட்டுறது. அவர் மேடை மேடையாக போய் சனாதனம் மொசந்தது இதெல்லாம் உருவாக்கினது அது அது அதெல்லாம் படை புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கார். இப்போ நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அந்த சனாதனம் ஆளுநருக்கு எப்படிப்பட்ட மூளையை கொடுத்துருக்கு, எப்படிப்பட்ட தன்மையை கொடுத்துருக்கு, இவ்வளோ பகிரங்கமாக உலகறிய ஒரு பொய் சொல்லக்கூடிய தன்மையை தான் அவருக்கு கொடுத்துருக்கு. ஒரு ஆளுநரால் இந்தளவுக்கு பகிரங்கமாக பொய்யை ஒரு அறிக்கையாகவே எழுத்துப்பூர்வமாகவே எங்கேயான ஏதோ ஒன்று லீக் ஆகிட்டு கூட அது நான் சொல்லலை அப்படின்னு தப்பிச்சுக்கலாம், ஆனால் அவர் வந்து ரொம்ப பகிரங்கமாக வந்து ஒரு அறிக்கையை வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு மோசமான சிந்தனையை, ஒரு மாநிலத்திற்கே எதிராக இருக்கக்கூடிய சிந்தனையை, மாநில மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிந்தனை, மிக முக்கியமாக பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய சிந்தனையை வெளிப்படுத்துறது. குழந்தை திருமணமே நடக்கலை அப்படின்னு அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு எதிரானது, பெண் குழந்தைகளுக்கு எதிரானது. இன்னொன்று, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வன்முறை நடந்திருக்கு, ஒரு அநீதி நடந்திருக்கு, அதை இல்லைன்னு மறுக்கிறது. அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த வெர்ஜினிட்டி டெஸ்ட்டு பண்ணப்படலை, ஆனால் இவர் பண்ணது பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறது அந்த குழந்தைகளை இன்னும் மனரீதியாக பாதிக்கக்கூடியது இல்லையா? ஒரு தற்கொலை நடந்திருக்கு, அந்த விஷயத்தில் ஒரு தற்கொலை நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் வச்சார். இல்லை, அது எதுவுமே நடக்கலை. நான் என்ன சொல்கிறேன், நீ இவ்வளோ பகிரங்கமாக சொன்ன போய்க்கு வேணால் இனிமேல் எதாவது நடக்கலாம். நம்ம உடனே என்ன பண்ணணும்னா, அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்லாம் போய் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, மகளிர் ஆணையம்லாம் போயிட்டு சேஃபாக இருக்காளா, மனதளவில் பாதிக்கப்படாமல் இருக்காளா. ஏன்னா இப்படி ஒரு அறிக்கை வந்து ஆளுநர் கொடுத்துருக்கார், குழந்தை திருமணம் நடக்கலை ஆனால் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் இந்த மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு மனம் எப்படி இருக்கும், அந்த குழந்தைய சுற்றி இருக்கக்கூடிய மற்ற குழந்தைங்கள்லாம் இவாக்கிட்ட என்ன பேசியிருப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், நடந்தது நடக்கலை, நடந்தது நடக்கலை அப்படிங்கிறது அவங்க குழந்தைகள் தான். அவங்க 18 வயசு சட்டப்படியேன்னா கூட 18 வயசுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிந்தனை வந்து குழந்தையோட தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆளுநர் வந்து என்ன தான் சனாதனம் பேசினாலும் அந்த சனாதனத்தினுடைய வெளிப்பாடு தான் வந்து ஆளுநர் கடைபிடிக்கக்கூடிய சனாதனத்தின் வெளிப்பாடு தான் இது. அதாவது இப்படிப்பட்ட சனாதனத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் பொய் சொல்லுவாங்க, பகிரங்கமாக பொய் சொல்லுவாங்க, பெண்களுக்கு எதிராக நடந்துப்பா,
எதை பற்றி கூச்சமே இல்லாமல் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறதும். இந்த அறிக்கையை ஒட்டி நான் சொன்னதே தான் நடந்திருக்கு. நான் என்கிட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், அந்த அறிக்கை ஆளுநர் கொடுத்த அறிக்கை, ஆளுநர் கொடுத்துருக்க முடியாது, கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அறிக்கை முழுக்க முழுக்க பொய்யா இருந்தது. இந்த மாதிரி பசுமாடெல்லாம் வெட்டினாங்க, மடியை வெட்டினாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் இருக்கு. இது முழுக்க முழுக்க மாநிலத்திற்கு எதிராக ஒரு எதிராக தயாரிக்கப்பட்ட அறிக்கை. உண்மைத்தன்மையை அறியாமல், அதுவும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தவரே வந்து இவ்வளோ உண்மைத்தன்மையை அறியாமல் பகிரங்கமாக இப்படி ஒரு பொய்யான விஷயத்தை வந்து அறிக்கையாக கொடுப்பாரா அப்படின்னா கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. அப்போது ஆளுநருக்கு வந்து ஒரு சகவாசம் இருக்குது, தேர்ட் ரெட் பொறிக்கிங்களோட சகவாசம் இருக்குது. அவர்கள் கொடுத்த அறிக்கையை அப்படியே படித்து பார்க்காம கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆளுநர் வந்து தன்னுடைய நட்பு வட்டாரத்தை திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். இப்போ அது ப்ரூவ் ஆகிடுது இல்லை. ஒரு ஆளுநர் ஒரு அறிக்கையை கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை பற்றி கவர்மெண்ட்டோட கலந்தாலோசித்த பிறகு தானே கொடுக்கணும். நீ ஒரு இன்டர்வியூ நடத்திருக்கலாம், என்ன எதுன்னு தமிழக அரசு கேட்டுட்டு கேட்டுருக்கலாம். அவர் வந்து இன்னொன்று, அவர் போகிறச்ச வந்து கருப்பு கொடி காட்டினா அதுக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இவ்வளோ நடவடிக்கை. அதுவும் போய் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஆதாரத்தர சொல்கிறது, நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கோம், இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போது முழுக்க முழுக்க பொய்யாக இருக்கக்கூடியதோ ஒரு இன்டர்வியூவாக கொடுத்தோ ஒரு அறிக்கையாக இங்கிலீஷ் பேப்பரில் வர்றது. இங்கிலீஷ் பேப்பர்னால் யார் படிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக அவர் இப்படி கொடுத்துருக்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வந்து ஆளுநர் இருக்கார். ஒரு அரசுக்கு எதிராக, ஒரு மாநிலத்திற்கு எதிராக மாநிலத்து பெண்களுக்கு எதிராக அறிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப கீழ்த்தரமாக இறங்கிட்டார் ஆளுநர் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து தெரியுது. இது யானும் அவர் வந்து திருத்திக்கணும் தன்னுடைய செயல்பாடுகளை. அன்றைக்கே வந்து இது குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்படி ஒரு விஷயம் நடக்கலை, 2013 தடை செய்யப்பட்ட ஒரு பரிசோதனை முறையாது, அது வந்து சிதம்பரம் கோவிலில் நடக்கலை அப்படிங்கிறத, குறிப்பாக அந்த சமூகத்துக்கு அந்த மக்கள் நடக்கலை அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணார். ஆனால் அதை ஏற்க மறுத்தார் ஆளுநர். இன்றைக்கு அதன் காரணமாக தான் தேசிய குழந்தைகள் ஆணையம் வந்து உள்ளே வந்து அது குறித்து ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அவனும் அவங்களோட முடிவுகள் அப்படிங்கிறது அப்படி நடக்கலை அப்படிங்கிறதான் பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே ஆளுநர் மீதான ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு இடத்த தான் தள்ளி கொண்டு வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதாவது அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாட்டாலும் ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய காசில் தான் வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கார், அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அப்போது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் எந்த அளவுக்கு மிக முக்கியமானது, ஒரு ஆளுநர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கார் இல்லையா, அப்போது அதனுடைய தன்மையே அறிஞ்சிக்காம நம்ம எந்த பொறுப்பில் இருக்கோம் அதனுடைய வேல்யூவே தெரியாமல் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கார் அவர். பொய் சொல்லலாம், கூச்சமே இல்லாமல் என்னடா நம்ம இந்த அளவுக்கு பகிரங்கமாக ஒரு பொய்யான அறிக்கை கொடுத்துருக்கோமே, இது உண்மை தெரிய வந்துடுதுன்னா என்ன பண்ணுறது? அப்போது அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, நான் ஒரு டேமேஜை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பண்ணிடுறேன், அது என்ன ஆனாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து டெல்லி பிஜேபி சப்போர்ட் இருக்கு. அப்போது ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி நண்பகத்தன்மையே இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம தான் யோசிப்போம். ஒரு வார்த்தையை கூட தவறாக சொல்லிடக்கூடாது, பொய்யாக சொல்லிடக்கூடாது, ஆதாரபூர்வமாக இருக்கணும், உண்மைத்தன்மையோடு இதை இப்போ நாளைக்கு போய் பார்த்தா கரெக்டாக இருக்கணும், நம்மளுடைய வரலாறு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த சங்கிக் கூட்டத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அதை பற்றின அவசியம் இல்லை. நம்ம உண்மையை தான் பேசுகிறோமா? நீங்கள் பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன பொய்கள்னு புத்தகமே இருக்குது. அதே மாதிரி பிஜேபி, இது இங்கே தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலையினுடைய பொய்கள்னு ஆர்டிக்கல் எழுதுகிற அளவுக்கு இருக்குது. அந்த வரிசையில் ஆளுநரும் வரார். ஸோ இவங்களுக்கு அந்த பதவிகளுக்கு தகுதியானவர்கள் இல்லை அப்படிங்கிறத அவரே வெளிப்படுத்திட்டார். ஸோ இப்போ ஆளுநர் என்ன பண்ணணும்னா, இப்படி ஒரு பொய்யானது ஒரு சூழ்ச்சியோட விஷமான ஒரு செயலை நான் செஞ்சிட்டேன், அது பகிரங்கமாக தெரிந்து போயிடுத்து, என்னோடய திருட்டை தான் தெரிந்து போயிடுத்து, அதனால் பெரிய கும்பிடு போட்டுட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறது தான் மனுஷனுக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் அவ்வளோ பொய் சொல்லியிருக்காருனோ. மனுஷனுக்கு அழகு அப்படிங்கிறத விட அட்லீஸ்ட் கொஞ்சமான சூடுங்கிற சொரணங்கிறது எங்கேயா ஒட்டின்னு இருக்குமே ஆனால் அவர் ரிசைன் பண்ணிட்டு போனார்னா அவருக்கு நல்லது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மக்கள்கிட்டேருந்து எதிர்ப்பை தான் சந்திப்பார். சொல்லுவா இல்லையா, நல்லவங்களுக்கு அடையாளம் சொல்லிக்காமல் போகிறது, அப்படி தேசிய சொல்லிக்காமல் ரிசைன் பண்ணிட்டு போட்டோம் ஆளுநர், அதுதான் நம்ம எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று. அவர் இந்த அதாவது சிதம்பரம் கோவிலில் நடந்த பிரச்சனை அப்படிங்கிறதா, அது சிதம்பரம் கோவிலில் நீண்ட காலமாக நடக்கிற இன்னொரு பிரச்சனை அப்படிங்கிறது குழந்தை திருமணம் அப்படிங்கிறத அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் வந்து நீண்ட காலமாக அதை பின்பற்றிட்டு இருக்காங்க, கடும் சர்ச்சைகளும் உள்ளாகிட்டு இருக்கு. அது குறித்து அவர் பேசும்பொழுது, ஆளுநர் பேசும்பொழுது, நான் கூட குழந்தை திருமணம் செஞ்சவன் தான் அப்படிங்கிறத பொது வழியில் அவர் பதிவு பண்ணார்.
அப்போ அதன் அந்த வழியில் வந்தவர் அப்படிங்கிறதுனால தான் வந்து இது போன்ற இடம் இப்போ ஒரு அவதூறு வைக்கிறது, அது போன்ற ஒரு குற்றச்செயல்களுக்கு ஆதரவாக நிற்கிறது, இந்த மாதிரியான தன்மைலாம் அதனால தான் அவர்கிட்ட இருக்குதா எப்படி பார்க்க? ஆமாம், ஏன்னா அதை வந்து ஆதரிக்கக்கூடியவர் அவர் வந்து எனக்குமே குழந்தை திருமணம் தான், அதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன், அப்படி நடந்திருக்கக்கூடாது, இனியும் அப்படி நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி கண்டினியூஷன் எதுவுமே வரலையே. அதாவது பிற்போக்குவாதி அவர்கள்லாம் அந்த அறிக்கைக்கு அதற்கு எழுதி கொடுத்ததும் பிற்போக்குவாதியாக தான் இருக்கணும், அது நல்லா தெரியுது, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த ஆளாலாம் இருக்கும் அப்படின்னு. அப்போ முழுக்க முழுக்க இவர்கள் எல்லாம் பிற்போக்குவாதிகள், சனாதனவாதிகள் வந்து ஏதோ படிச்சுட்டு இந்த மாதிரி அதிகார பொசிஷனில் வந்தாலும் அவர்களால் இந்த சமூகத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பின்னடைவு தான் நடக்கும். அது வேற பகிரங்கமாக அவர் சொல்லிக்கிறார் குழந்தை, அப்போ நீ என்ன நியாயப்படுத்துறியா? நான் அப்படி நடந்தாலும் இந்த நல்ல பொசிஷனில் இருக்கேன், என் ஒய்ஃபுக்கு வந்து இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க, எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறது வந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்கோ ஒரு மூலையில் சனாதனத்தை ஆதரிக்கின்ற கடைபிடிக்கின்ற பிற்போக்குத்தனமாக இருக்கக்கூடிய கும்பலுக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜாக போயிடும். பாருங்க ஆளுநரே அப்படி தான், ஒரு பக்கம் அவள் எடுத்துப்பா, பாருங்க கமலா ஹாரிஸே அமெரிக்கா துணை ஜனாதிபதி ஆகிட்டான்னு இந்த பக்கமும் எடுத்துக்கிறது, ஒரு பக்கம் ஆளுநரே குழந்தை திருமணம் தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிறது. ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் அந்த சனாதனவாதிகள், இந்த பக்கம் போனாலும் அக்செப்ட் பண்ணிப்பா சோஷியல் ஸ்டேட்டஸ், ஓகே நான் அதை எடுத்துப்பேன், இந்த பக்கம் இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பிழைப்புவாதிகள் அவர் தான் இவர். ரொம்ப அடுத்ததாக வந்து இப்போ இந்தியாவிலே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்ருக்க விஷயம் அப்படிங்கிறது புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு அப்படிங்கிறது தான். திறப்போட யார் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டுருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் அரசு குறிப்பிடுகிறது. ஆனால் பல்வேறு எதிர்கட்சிகள் கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட எதிர்கட்சிகள் வந்து அது ஜனாதிபதி கையால் தான் திறக்கணும், அதுதான் பொருத்தமானதாக இருக்கும் அப்படிங்கிறது முன்வைக்கிறாங்க. ஜனாதிபதி திறக்கிறதுக்கு காரணம் வந்து பின்னாடி ஒரு விஷயம் சொல்லப்படுது, ஒரு தீண்டாமை, நவீன தீண்டாமை அவர் குறித்து கடைபிடிக்கப்படுது. அடிப்படையில் அவங்க ஒரு பெண் இருக்கிறதுனாலையும், ரெண்டாவது வந்து பழங்குடி சமூகத்தை சேர்ந்ததாக இருக்கிறதுனாலையும் அப்படி ஒரு விஷயம் பின்பற்றப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு அரசியல் காரணமா அல்லது நவீன தீண்டாமையா, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், அது எந்த படம்னு எனக்கு நினைவில், பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படிம்பாங்க. அது வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு நிறைய இருக்குது, நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். கேமராவை மறைச்சா உணர்ச்சி வசப்பட்டுருவார், கேமராவை மறைச்சா திட்டுவார், எல்லாத்துலேயும் நானாக இருக்கணும், எல்லாத்துலேயும் நான் இருக்கணும், நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆட்டிடியூட் இருக்கிறதுனால நான் நாடாளுமன்றத்துக்கு அடிக்கல் நாட்டினதும் நானே, திறந்து வைப்பதும் நானே, ராமர் கோவில் அடிக்கட்டில் நாட்டினதும் நானே, அதை திறந்து வைப்பதும் நானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பப்ளிக் குட்டி பைத்தியமாக வந்து அவர் போயின்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு அரசியல் ரீசன் அப்படின்னா இதை தான் நான் பார்க்குறேன், நானே இருக்கணும், நான் மட்டுமே இருக்கணும். இதில் குடியரசுத் தலைவரை வந்து புறக்கணித்ததற்கு காரணம் நீங்கள் சொன்ன ரெண்டு காரணம், பெண் என்பதாலும் பழங்குடியினர் என்பதாலும் சனாதன காரணத்தினால் அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கா. இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கா அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே 2023 உட்காந்து பேசியிருக்கும் போது சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து இது டெக்னாலஜினால சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ இதன் காரணமாக எல்லாருக்குமே ஒரு அரசியல் ஆர்வம் ஏற்பட்டிருக்கு, அரசியலை பற்றி பேசணும் அப்படிங்கிற எண்ணத்தினால என்னப்பா இந்த மாதிரி நடந்திருக்கே இப்படி இருக்கே அப்படிங்கிற பேசும்போது உடனே எல்லாரும் என்ன வருவா, அன்னைக்கு எப்படி நடந்தது தெரியுமா, 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தது தெரியுமா, 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நடந்தது தெரியுமா ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒரு ஜனநாயக தன்மை இருந்தால் இப்போ இருக்கு, இப்போ இருக்கிறத பற்றி பேசும்பொழுது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நீங்கள் பழசு எடுத்துக்கலாம், நெகட்டிவாக இருக்கிறதுக்கு அன்றைக்கி அப்படி நடந்துச்சு அதனால் நானும் இப்படி நடந்துப்பேன், அன்றைக்கி அவன் கொலை பண்ணாதனால நானும் கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்தன்மைக்கோ ஒரு நேர்மையான செயலுக்கோ வந்து அடையாளமாக இருக்காது. அப்போ இப்போ இருக்கக்கூடியவர்கள், இப்போ அரசியலை வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு கேள்வி வர்றது, என்னப்பா குடியரசு, இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது, இப்போ புதுசாக என்ன மாதிரி அரசியல் பார்க்குறவா எல்லாரும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அனைத்து எதிர்கட்சிகளும் எதிர்க்கிறது, ஒன்று ரெண்டு பேர் எதிர்த்தா பரவாயில்ல, சரி என்னப்பா அனைத்து எதிர்கட்சிகளும் எதிர்க்கிறது அப்படின்னா பெரும்பாலான மக்களுடைய கருத்து அதே தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு less than 40% தானே பிஜேபியோட ஓட் பேங்க்கு, மீதி எல்லாம் 60%க்கு மேலே வந்து எதிர்கட்சிகளுக்கான ஓட் பேங்க். அப்போது 60% ஆஃப் த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தை வந்து குடியரசுத் தலைவர்களை திறந்து வைக்கணுங்கிறது தான் அங்கே வந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் என்ன பார்ப்பாங்க, ஏன் வந்து குடியரசுத் தலைவரை நீங்கள் வந்து திறந்து வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன் அவங்கள கூப்பிடலை, ஏன் அவங்கள புறக்கணிக்கிறீங்க? அப்போது பிஜேபி தன்னை எப்படி அடையாளப்படுத்திக்கிறது, சனாதன காப்பாளர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறது. அப்போ அந்த சனாதனத்தின் அடிப்படையில் தான் பழங்குடியினர்களை புறக்கணிக்கிறாங்க, பெண் என்பதால் புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் வந்து இந்த சனாதனத்தின்படி, இந்துத்துவ கொள்கையின்படி பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்வதை அரசியல் ஆயுதமாக வைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொன்னவர் சாவர்கர். அந்த சாவர்கரை போற்றி புகழக்கூடியவர்கள் தான் இந்த பிஜேபி கும்பல். இன்னொன்று,
மணிப்பூரில் பழங்குடியினர்களுக்கு எதிராக ஒரு பெரிய வன்முறை வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் அந்த மாநிலம் வந்து பதட்டத்திலே இருக்குது. பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்தவர் தானே இந்த அம்மா. இந்த அம்மா அதை எதிர்த்து ஒரு குரலுமே கொடுக்க முடியல. அப்போது இந்த அம்மா வந்து ஒரு பொம்மையாக தான் வைக்கப்பட்டிருக்காங்க பிஜேபினால். இப்போ பிஜேபியில் சொல்ல பார்த்தாலும் நாங்கள் வந்து பழங்குடியினரை தேர்ந்தெடுத்தோம்னா அப்போ பெருமையாக பேசிட்டே இல்லையா? நான் என்ன கேட்குறேன், பாஸ்ட்ல என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், இன்னைக்கு நீ அந்த அம்மாவை நிஜமாவே நீ பழங்குடியினருக்கு வந்து உரிமை கொடுப்பதாக அவர்களை வந்து அங்கீகரிப்பதாக இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும், நாடாளுமன்றத்துக்கு அடிக்கல் நீ நாட்டிட்ட, பிரதமர் நாட்டின, சரி இப்போ அடிக்கல் நான் நாட்டிட்டேன், திறந்து வைக்கிறதா அந்த அம்மா வந்து திறந்து வைக்கட்டும்னு வாய்ப்பு நீ கொடுக்கலன்னா அப்ப என்னன்னா நீ பதவி கொடுப்ப ஆனா அதிகாரம் கொடுக்க மாட்டேன். ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அழைப்பு கொடுத்தோம், அவங்க வந்து இந்த கட்டடத்தை திறக்கிறது பிரதமர் திறந்தாதான் பொருத்தமா இருக்கும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு இருக்காரு. அந்த அம்மா பெருந்தன்மையா சொல்லட்டும்பா, நீ பெருந்தன்மையா இல்லம்மா, நீ தான் வந்து திறந்து வைக்கணும். நீ வந்து ஒரு ஐடென்டிபிகேஷன், நாங்க வந்து இந்த பழங்குடியினர் சமூகத்தை வந்து அங்கே வந்து சட்டம் என்னவோ அவங்களுக்கு எதிராக இருக்குது, அவர்களுக்கான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எதாவது எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு கேட்டால் காடுகளுக்கே எதிரான, அதாவது காடுகளில் பழங்குடியினர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பறிக்கிற மாதிரி தான் அவன் வந்து அந்த காடு ரிலேட்டடான மசோதாவை அவன் எடுத்துகிட்டு வந்தது. அதிலே தெரிஞ்சு போகிறது நீங்கள் ஒன்றும் பழங்குடியினர்களுக்கு ஆதரவான கட்சி பிஜேபி கிடையாதுங்கிறது. அட்லீஸ்ட் அந்த அம்மா வந்து சொன்னால் கூட உனக்கு எங்கே போச்ச புத்தி அப்படிங்கிற மாதிரி நீ அந்த சமூகத்தை முன்னேற்றணும்னு நினச்சா இல்லைம்மா நீங்கள் தான் வந்து திறக்கணும், அடிக்கல் அவர் நட்டுட்டார், நீங்கள் வந்து திறந்து வைங்கன்னு சொல்லலாமே, ஏன் சொல்லலை? அப்போது மொத்த எதிர்கட்சிகளும் ஒன்று சொல்கிறது, இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கம்மா, தேசிய நீங்கள் வந்து தரங்க அப்படின்னு சொல்லலாமே. பிஜேபி வந்து அரசியலமைப்பு சட்டத்தை, நம்ம வந்து அரசியலமைப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது இருக்கணும்னு நினைக்கிறோம், அதில் திருத்தங்கள் கொண்டு வரணுங்கிறது எல்லா கட்சிகளுமே சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டங்கிறது ஒன்று இருக்கணும், அதுக்கான வேல்யூஸ் அதிகம், அதனுடைய வேல்யூஸ் தான் வந்து இந்தியாவோடது அப்படின்னு வந்து எதிர்கட்சிகளெல்லாம் அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது. ஆனால் பிஜேபிக்கு அரசியலமைப்பு சட்டமே இருக்கவே கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிறனால்தான் அரசியலமைப்பு சட்டம் சொன்னது குடியரசுத் தலைவரை மதிக்கணும், அதை நடத்தி மதிக்கணும், மாநிலங்களுக்கு உரிமை கொடுக்கணும், மாநிலங்களில் இருக்கக்கூடிய பட்டியலில் வந்து இவங்க வந்து சட்டத்தை ஏற்றுறது, இதெல்லாம் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுதான். இதை தானே கண்டினியூஸாக வந்து பிஜேபி பண்ணிட்டு இருக்கு. அப்போ இதில் ஒன்றும், அப்போது இந்த செயல்பாட்டுக்கு பின்னால் அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்யணும், அதை வந்து மதிக்கப்படாதுங்கிற ஒரு அரசியல் எண்ணம் இருக்கு, சனாதனமும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதனால பிஜேபி வந்து தன்னை திருத்திக்கணும். ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்த்தும் நீ இதை பண்ணுறனா, எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்க்கும் பொழுது பல மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றா. இப்போ அதே நீ அந்த ஆட்டிடியூடு இருக்கக்கூடிய பிஜேபி எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்க்கும் பொழுது ஒரு நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்கிறா அப்படின்னா அதை நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டேன், எதிர்கட்சிகளை மதிக்க மாட்டேன் என்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மக்களை நான் மதிக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ பேர் மக்களுடைய வாய்ஸாக தான் அங்கே இருக்கிறாங்க, நான் யாரையும் மதிக்க மாட்டேன். புதிய நாடாளுமன்ற கட்டிடம் என்பது சர்வாதிகாரத்தின் அடையாளம் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எனக்கு. இப்போ அடுத்ததாக இதில் பேசப்பட பொருளாக இருக்கிற விஷயங்கிறது, அதில் நிறுவக்கூடிய செங்கோல் அப்படிங்கிறது. செங்கோல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழர்களும் பெருமைப்படக்கூடிய விஷயம், குறிப்பாக ஒட்டுமொத்த தென்னிந்தியர்களும் பெருமைப்படக்கூடிய விஷயம். அவர்களோட அடையாளமாக சோழ வம்சத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய செங்கோல் வந்து புதிய நாடாளுமன்றத்தில் சபாநாயகருக்கு பக்கத்தில் ஒரு நிலைநிறுத்தி வைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இந்த செங்கோல் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பத்திரிகை சந்திப்பு நடத்துறாரு. அங்கே பத்திரிகை சந்திப்பில் தினமலர் ரிப்போர்ட் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், ஒட்டுமொத்த தென்னிந்தியாவும் பாஜகவை புறக்கணிச்சு அப்படி இருக்கும்போது அந்த தென்னிந்தியாவுடைய ஒரு அடையாளமாக கொண்டு வந்து நீங்கள் இதை வைக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஒரு பொருத்தமாக இருக்கும்னு ஒரு கேள்வி த நெக்ஸ்ட் அப்படின்னு அவர் அந்த கேள்வியும் பதில் சொல்லி கடந்து போயிட்டார். ஒன்று, அந்த செங்கோல் அப்படிங்கிறது மன்னர் ஆட்சி முறையினர் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது, இப்போ இருக்கிற மக்கள் ஆட்சி மக்களாக தேர்ந்தெடுத்து ஓட்டுப்படுத்த இருக்கிறது. இப்போ மன்னராட்சிங்கிறது அடிப்படை சர்வாதிகாரத்தன்மை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறத விஷயம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த மக்களாட்சி முறையில் எதுக்கு மன்னராட்சியினுடைய அடையாளத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க, அப்போ நீங்கள் எதை கொண்டுட்டு கட்ட விரும்புறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி அந்த தினமலர் அவருக்கு பத்திரிகையாளர் கேட்ட மாதிரி தென்னிந்தியா உங்களை புறக்கணிச்சிடுது, தென் மாநிலங்கள்லாம் புறக்கணிச்சிடுது, நீங்கள் எதுக்கு அதை போய் வைக்கிறீங்க? நான் வேறு என்ன பண்ணுறது, எங்களை புறக்கணிச்சிட்டே இல்லை, நாங்கள் திரும்ப உள்ள தவக்கடையின்னு குதிக்கணும், உங்களை ஏமாத்தணும், எங்களுக்கு ஓட்டு வரணும், இதை வச்சா திரும்ப வாக்கு வந்து நம்புற பார்த்தேல. மோடி புரியாத மாதிரி திருக்குறள் சொன்னும் போதே புலகாங்கில அடைஞ்ச கூட்டம் இங்கே இருக்கு. இப்போ மோடி திருக்குறள் சொல்கிற, அது என்ன திருக்குறள் நீ திரும்பி ரிப்பீட் பண்ணிட, மோடி திருக்குறள் சொல்கிற, சரி அவர் சொல்லட்டும், நீ எந்த வித ரெஃபரன்ஸுமே இல்லாமல் அவர் என்ன குரல் சொன்னாருங்கிறத யாராவது கண்டுபிடிச்சிட்டோம் பாரு. அது புரியாத திருக்குறளுக்கே வந்து பயிர் விட்ட கூட்டம் இந்த சங்கி கூட்டம். அப்போ பார்த்தேலா ஒரு செங்கோல், 1947 ஃப்ரீடம் கிடைக்கும் போது இந்த திருவாடுதுறை மடத்துலேருந்து கொண்டு போய் கொடுத்த செங்கோல், அது அங்கே வச்சுருக்கா,
ஓட்ட போடுங்க குத்துங்க அப்படின்னு இந்த சங்க கூட்டம் குத்திரும் அப்படிங்கிறது. சங்க கூட்டம் நீ கொஞ்சோண்டு மாட்டு மூத்திரம் கொடுத்தாலே ஓட்டு போடுறோம். அப்போ பெரும்பாலான மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக இதில் வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்குது. வாக்கு வங்கிக்காக பிணத்தின் மீது கூட அரசியல் செய்து வாக்கு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய குரூர சிந்தனை உடைய தான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி. அப்போ ஒரு செங்கோல் அது வந்து காட்சி பொருளாக இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுலாம் வாழ்க்கை ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி இது மன்னர் ஆட்சியை வந்து குறிக்கக்கூடியது. அதை எதுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா அப்படிங்கும்போது எனக்கு உண்மையாகவே அதுக்குள்ளே இருக்கிற, இப்போ நீங்கள் கேட்டோன்னா எனக்குமே வந்து கொஞ்சம் அதை பற்றி நான் யோசிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி இந்த நாடாளுமன்றம் சர்வாதிகாரத்திற்கான அடையாளமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சந்தேகப்படுறேன். அதற்கான அடையாளமாக கூட இந்த செங்கோலை கொண்டு வந்து வைக்கலாம். இந்த செங்கோலுடைய கதையே வந்து ஒரு கட்டுக்கதை தான். சோழர்கள் வந்து இப்படி தான் ஆட்சி மாறும் பொழுது செங்கோலை கொடுப்பார்கள், அந்த அடிப்படையில் வந்து அப்போ வந்து மவுண்ட் பேட்டன் கிட்டேருந்து நேருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கதை தான். அதுக்கு வந்து அரசின் ஆதாரபூர்வமான அறிக்கைகள் எதுவும் கிடையாது, தகவல் எதுவும் கிடையாது. இது வந்து மவுண்ட் பேட்டன் கையில் கொடுத்து வாங்கி நேருஜி கையில் கொடுத்ததெல்லாம் கிடையாது. திருவாடுதுறை ஆதீனம் போய் பிரசாதம் எல்லாம் கொடுத்து நேருஜிக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தது இது. அதை அந்த ஃபோட்டோலே பார்க்க முடியும், நேருஜி ஒரு மாதிரியாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு ரேஷனலிஸ்ட். சரி, இந்த மடத்தில் வந்து கொடுக்குறாங்களே, இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஜனநாயகவாதியாக இருக்கும்போது இந்த செங்கோல் கொடுத்தது மோடிஜி கூட இப்போ பிடிக்காமல் இருந்திருக்கலாம், அதனால முன்னு வாங்கி வச்சுருக்கலாம், அதை ஒரு பெருசு பண்ணாமல் கொண்டு போய் வச்சுருக்கலாம். இப்போது உங்கள் கேள்வியிலேருந்தே எனக்குமே இந்த சர்வாதிகாரம்னு எனக்கு தோணித்து இப்போ அடுத்தது எனக்கு இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. நானே வந்து இந்த நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவரால் திறக்கப்படவில்லை என்றால் மோடி தன்னுடைய ஆணவத்தின் காரணமாக அவரே திறந்து வைக்கப்படுகிறார். எதிர்கட்சிகளின் குரலை புறக்கணித்து விட்டு ஜனநாயகத்திற்கு எதிராக பண்ணுறார் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவை சர்வாதிகாரத்தை நோக்கி தான் அவர் எடுத்துகிட்டு போகிறார் அப்படிங்கிறது இன்னும் நல்லா கிளியராக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதில் டவுட்லாம் நமக்கு என்றைக்குமே இருந்ததில்லை. இதை இன்னும் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு இன்னும் அதிகபூர்வமான இன்னும் அதிகப்படியான ஆதாரமாக இருக்கும். அதில் இந்த செங்கோலை கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னா இனி அதிபர் ஆட்சி மட்டுமே தான் இருக்கும். இப்போ மன்னர் ஆட்சிங்கிறது கிடையாது, நீ ஒன்றும் மன்னர் பரம்பரை கிடையாது, அந்த ஒரு கேள்வி வரும். இனி இப்போ எல்லாருமே சொல்கிறா இல்லையா, 2024 பிஜேபி உச்சபட்ச பலத்தை பெற்று ஆட்சி அமைக்குமே ஆனால் இங்கு கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமலே போயிடும், தேர்தல் அப்படிங்கிற நடைமுறையே இல்லாமல் போயிடும், அதிபர் இனி தேர்தலே கிடையாது அப்படிங்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது தான் சிம்பாலிக்காக இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சிக்னல். இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிப்பா, இனி நம்மளுடைய நிலைமை வருங்கால இந்தியாவில் எப்படி இருக்கும், பிஜேபி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த ஜனநாயகத்தினுடைய அதாவது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது அவர் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவரையும் எதிர்கட்சிகள் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் வந்து மௌனமாக இருந்ததும் சபையை வந்து ஒத்தி வச்சதும் அப்படிங்கிறதா தொடர்ச்சியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த புதுசாக இவ்வளோ பெரிய நாடாளுமன்றம் அவர் எதுக்காக காசில் உனி கட்டுற அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த கண் நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிர்கட்சியோட கேள்விக்கு பதில் சொல்லிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இல்லை அதனால தான் நான் பழைய நாடாளுமன்றம் அதனால தான் பதில் சொல்ல மாறேன், இப்போ இந்த நாடாளுமன்றத்துலையும் பதில் மட்டும் பாருங்க டான் டான் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போது இந்த ப்ராசஸில் இப்போ இருக்க கண்டிஷன்லேயே நாடாளுமன்றம் திறக்கப்பட்டதுன்னா சர்வாதிகார நாடாளுமன்றமாக தான் இருக்கும். ஏற்கனவே வந்து மசோதாக்கள்லாம் எப்படி நிறைவேற்றப்படுறது, அவர் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. அப்படியே அவர் வாயை திறந்தாலும் மக்களினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய கேள்விக்கு கேளையும் கிண்டலுமாக பதில் சொல்லிட்டு இருக்கார். அது அந்த சபையை வந்து அவமதிக்கக்கூடியது. அந்த நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் பிரதிபலிக்கின்ற இடம். அதில் நீ வந்து கேளையும் கிண்டலுமாக உட்காந்துட்டு பேசுறது, அழறது, நாடகம் ஆடுறது அப்படிங்கிறது, அந்த நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே நீ போனால் கேள்வி கேட்க முடியுமா? கேள்வியே கேட்கறது உங்களுக்கு ஆப்ஷனே இருக்காது. இந்த பழைய நாடாளுமன்றம் இருக்கக்கூடாது, அடையாளமாக இருக்கக்கூடாது. இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க, அவங்களுக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்களுக்கும் எதிரானவர்கள். அதாவது என்னென்னா அந்த மதத்துக்கு எதிரானவங்களை பிரிட்டிஷ்காரன் அரேபியர்கள் அப்படிம்பாங்க, அந்த மதத்திற்கு இவர்கள் எதிரானவர்கள். அவர்கள் கொண்டு வந்த எந்த அடையாளமும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் போகிற பக்கம் பார்த்தீங்கன்னா அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 2024 மேலே இவர்கள் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது மெக்காலை கல்வி இருக்கவே கூடாது. அப்போல்லாம் திண்ணை பள்ளிக்கூடம் இருந்தது, குருகுலம் இருந்தது, அந்த சிஸ்டம் தான் நல்ல சிஸ்டம். இந்த பாழா போன மெக்காலை வந்து பொது கல்வி கொண்டு வந்துட்டான், பொது சட்டமும் எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த அடையாளங்களை எல்லாம் எல்லோருக்குமான அப்படிங்கிற அந்த உரிமைகளை எல்லாம் வந்து மொத்தமாக அழிச்சிட்டு அந்த நாடாளுமன்றத்தில் யார் இருக்கணுமோ அவா மட்டுமே இருப்பாள். இப்பயும் கூட சொல்வா இல்லையா,
பிஜேபியில் ஒருத்தர் எம்பி ஒரு எம்பி கூட இஸ்லாமியர்கள் கிடையாது. அப்போது அந்த புதிய நாடாளுமன்றத்தில் வேறு எந்த மதமும் இருக்க முடியாது. இந்து மதத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே இருக்க முடியும். சில அடையாளங்களை இப்போ ஊர் பேரெலாம் மாற்றுறது, உத்தரப்பிரதேசத்தில் நிறைய ஊர் பேரெலாம் மாற்றினா இல்லையா, அந்த மாதிரி இதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அடையாளங்களை ஃபுல்லாக அழிச்சிட்டு ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன இருந்ததோ அந்த திருப்பி அதை மட்டுமே எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இது இப்போ இந்த புதிய நாடாளுமன்றம் வந்தது. அந்த பழைய நாடாளுமன்றத்தை என்ன பண்ண போகிறாங்க எனக்கு தெரியல, அதுக்கு எதாவது இவங்க பிளான்ஸ் வச்சுருக்காங்களான்னு தெரியல. இந்த புது நாடாளுமன்றத்தை பற்றியே பல தகவல்கள் வந்து தெரியாது. அடிக்கல் நாட்டினாரே டக்குன்னு கட்டிட்டாங்க, டக்குன்னு திறக்கிறாங்க. இதை பற்றி மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா, நிறைய ஃபோட்டோஸ் வந்துச்சா, இதை பற்றின ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்ப்பா, இது இப்படியெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா? எதுவுமே வெளியில் வந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு மர்மமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது எதிர்காலம் பிஜேபியினால் இருண்டு தான் போகுமோ அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பேசினோம் இல்லையா, பரகல பிரபாகரன் பேசின மாதிரி இந்தியாவினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை, அந்த முற்போக்கு சிந்தனை இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறது, முற்போக்கு சிந்தனையை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம், ஆபத்தான ஒரு சூழ்நிலையை எதிர்நோக்கி போயிட்டுருக்கோமோ அப்படிங்கிறது தான் தோன்றுறது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை யார் திறக்கிறங்கிற சர்ச்சை, பிரதமர் நரேந்திர மோடி திறக்கணுமா அல்லது திரௌபதி முர்மு திறக்கணுமா, இதெல்லாம் தூக்கி உரம் போடுங்க. தூக்கில் குருமூர்த்தி வந்து நிற்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த காலத்தில் இது மாதிரி செங்கோலுங்கிற விஷயத்தை, அதாவது இந்த நாடாளுமன்றத்தை நேரு திறந்து வச்சு அவர் மூலமாக வந்து திறந்ததுனால தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீங்கு வந்து இங்கே நடந்திருக்கு. சரிங்க, கடந்த காலத்தில் இந்த நாடாளுமன்றம் அப்படிங்கிறது நாத்திகரான நேருனுடைய துவக்கத்திலிருந்து தோங்கினதுனால தான் இந்தியா வந்து இந்த அளவுக்கு மோசமான அளவுக்கு போயிடுச்சு. அப்போ சரியான ஆலயன்னா காஞ்ச சங்கர மடத்துலேருந்து பெரியவா ஒருத்தரை கூட்டிகிட்டு போய் திறந்தீங்கன்னா சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வந்து கருத்தை தெரிவிச்சிருக்காரு. தூக்கில் குருமூர்த்தி எப்படி பார்க்குறீங்க? அவர் காஞ்சி மடம்னு சொல்லியிருக்காரா, மடாதிபதினு சொல்லியிருக்காரு? சங்கராச்சாரியில் சங்கராச்சாரியில் ஒருத்தர் அப்படின்னு குருமூர்த்தி சொன்ன சங்கராச்சாரி என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தமிழ்நாடு சங்கராச்சாரியாக தான் இருப்பார். ஏன்னா குருமூர்த்தி அந்த சங்கர மடத்துலலாம் வந்து குருமூர்த்தியை மதிக்கவே மாட்டாங்க, போய் அப்படின்றாங்க. தமிழ் சைடில் இருக்கக்கூடிய தமிழ் பிராமணர்கள் வந்து அவங்களாம் மதிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் வந்து ஒருவேளை காஞ்சி சங்கர மடத்தைச் சேர்ந்த மடாதிபுகளை வச்சு திறக்கணும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே ஆளுநரை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கும்போது நான் ஒன்று சொன்னேன், இந்த அறிக்கையை வந்து ஒருத்தன் எழுதி கொடுத்துருப்பான், அது ஒருத்தனை நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னால அந்த சந்தேகம் இவன் மேலே தான் நான் படுறேன், இவனாக தான் இருக்கணும். ஏன்னா பொய் முழுக்க முழுக்க பொய், வாய் திறந்தாலே வந்து பொய். இந்த குருமூர்த்தி தன்னை பற்றியே வந்து பெருமையாக சொல்லிட்டதுன்னா, நான் ஒரு பிற்போக்குவாதி, நான் அப்படி தான் இருப்பேன், பெண்களுக்கு அரசியல்லாம் ஒத்து வராது, பெண்களால் இந்த அரசியலுக்கெல்லாம் அறிவு கிடையாது, அதனால் வரக்கூடாதுன்னு சொன்னேன். பெண்கள்லாம் வந்து வெளி உலகுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு பிற்போக்குவாதி தான் இந்த குருமூர்த்திக்கு. பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அரசியல் புரோக்கர் அப்படிங்கிறது தான் இவருக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. டெல்லி வரைக்கும் ஒரு அதிகாரம் பெற்றவராக இவர் இருக்கார். அந்த காலத்தில் மன்னர்களுக்கு வந்து குருக்கள் பண்ணி, குரு ராஜகுருவாக இருக்கிறவர் வந்து செங்கோல் கொடுத்தாரா, இதெல்லாம் மன்னர் ஆட்சியா? போய் ஒரு சயின்டிஃபிக்காக ஒன்று யோசிப்பான், அந்தாலும் யோசிக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்தாலும் வந்து ஒரு பிற்போக்குவாதி. எனக்கு எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரில. இவங்க வந்து மடம் அப்படிங்கிற பேரில் அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குருமூர்த்தியும் வந்து அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் என்ன இந்த நாட்டு இளைஞர்களுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, பிற்போக்குத்தனமாக இருங்க, அறிவே யூஸ் பண்ணாதீங்க, படிக்காதீங்க, அறிவியல் பூர்வமாக சிந்திக்காதீங்கிறது தான் இது. இதனுடைய வெளிப்பாடு எல்லாமே இல்லாமல் கூமுட்டைங்களாக இருங்க, என்ன மாதிரியே கூமுட்டைங்களாக இருங்க, ஒரு படித்ததுனாலேயோ டிகிரி வாங்கினதுனாலேயோ வந்து இவங்கெல்லாம் இன்டெலிஜென்ட் கிடையாது, அறிவுங்கிறது ஏது அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இவங்களால் இன்னும் இந்த இளைஞர்கள் கெட்டு போயிடுவாங்களே, பிற்போக்குத்தனமாக யோசிக்க போகிறாங்கிற கவலை தான் எனக்கு அதிகமாக இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கு முறைக்கும் மிக்க நன்றி. நன்றி.